அத்தியாயம் 68 தொடர்ச்சி. வந்தியத்தேவன் யாழ்களஞ்சியத்திலிருந்து தலையை எட்டி பார்த்தான். பார்வைக்கு இலக்கான இடத்தில் நந்தினியும் கரிகாலரும் இல்லை. ஆனால் வேறொரு காட்சியை கண்டான். சுவரில் பதிந்திருந்த நிலை கண்ணாடியில் அந்த காட்சி தெரிந்தது. வேட்டை மண்டபத்தின் இரகசிய கதவு துவாரத்தின் வழியாக ஒரு கோரமான முகம் தெரிந்தது. மந்திரவாதி ரவிதாசனுடைய முகம்தான் அது. அடுத்த கணத்தில் வேட்டை மண்டபத்தின் இரகசிய கதவு மெதுவாக திறப்பதை வந்தியத்தேவன் கண்டான். உடனே யாழ் கணஞ்சியத்தின் மறைவிலிருந்து தாவி வெளியில் பாய்ந்து செல்ல முயன்றான். அச்சமயம் பின்னாலிருந்து அவனுடைய கழுத்தை வஜ்ராயுதத்தை ஒத்த ஒரு கை சுற்றி வளைத்து கொண்டது. அண்ணாந்து நோக்கினான். ஒரு ஆஜானுபாகுவான உருவம் கண்முன்னே தெரிந்தது. இவன் யார்? இங்கு எப்படி வந்தான்? இது என்ன இரும்பு பிடி? கழுத்து நெரிக்கிறதே, மூச்சு திணறுகிறதே, விழியும் பிதுங்குகிறதே. இன்னும் சில கண நேரம் போனால் உயிரே போய்விடும் போலிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவன். ஒரு பெருமுயற்சி செய்து அந்த இரும்பு கையின் பிடியை திமிரி தளர்த்தி கொண்டு வெளியில் பாய்ந்தான். பாய்ந்த வேகத்தில் தரையிலும் விழுந்தான். தலையிலே ஒரு பெரிய பாறாங்கல்லை போட்டது போல் இருந்தது. ஒரு கணம் அவன் கண்களின் முன் கோடி சூரியர்கள் கோடான கோடி கிரகணங்களை பரப்பிக்கொண்டு பிரகாசித்தார்கள். அடுத்த கணத்தில் அவ்வளவு சூரியர்களும் மறைந்தார்கள். நாலாபுறமும் இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அக்கணமே நினைவை இழந்தான். யாழ் களஞ்சியத்திலிருந்து அதன் வாசலில் கிடந்த வந்தியத்தேவனுடைய உடலை மிதித்து கொண்டு ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. யாழ் களஞ்சியத்தின் அருகே தடால் என்ற சத்தத்தை கேட்டு நந்தினி திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் கையில் கத்தியை உருவி கொண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டாள். விழிகள் பிதுங்கும்படியான வியப்புடன் அந்த உருவத்தை நோக்கினாள். அவள் வயிற்றிலிருந்த குடல் ஏறி மார்பையும் தொண்டையையும் அடைத்து கொண்டதாக தோன்றியது. கண்களை துடைத்து கொண்டு எதிரே பார்த்தாள். கரிகாலன் கீழே விழுந்து கிடக்க கண்டாள். அவன் உடலில் வீரபாண்டியனுடைய வாள் பாய்ந்திருப்பதையும் கண்டாள். அடி பாதகி, சண்டாளி, உன் பழியை நிறைவேற்றி விட்டாயா என்று கூறிக்கொண்டே அந்த உருவம் அவளை மேலும் நெருங்கியது. அதே சமயத்தில் வேட்டை மண்டபத்தின் இரகசிய கதவின் வழியாக ரவிதாசனும் பிரவேசித்தான். அந்த அறைக்கு லேசாக வெளிச்சம் தந்து கொண்டிருந்த விளக்கும் அறுந்து விழுந்தது. அது அணைவதற்கு முன்னால் ஒரு கண நேரம் மணிமேகலையின் பயப்பிராந்தியை கொண்ட முகத்தை காட்டியது. கிரீச் என்று கூவிக்கொண்டே மணிமேகலை அங்கிருந்து ஓடினாள். அறையில் காரிருள் சூழ்ந்தது. அந்த காரிருளில் சோகம் ததும்பிய விம்மல் குரலும் வெறிகொண்ட சிரிப்பின் ஒலியும் மரணத் தருவாயில் கேட்கும் முனங்கள் லோசையும் மனிதர்கள் விரைந்து அங்கும் இங்கும் ஓடும் காலடி சத்தமும் கலந்து கேட்டன.